பிக் பாஸ் தனலட்சுமி விக்ரமனுக்கு ரிப்ளை பண்ணும் விதமாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கண்டஸ்டன்ட் தான் விக்ரமன். அந்த சீசனில் இவர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். அரசியல்வாதியாக ஃபஸ்ட்டு போயிருந்த நபர் அப்படின்னா அது இவர் தான். அந்த சீசனில் ரன்னர் அப்பாவும் இவர் வந்திருந்தார். இந்த ஒரு நிலையில் சோசியல் மீடியாவில் இவரை பற்றி இப்போ மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கிருபா முனுசாமி அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டதாகவும் அவர்கிட்டேருந்து பல லட்சங்கள் அமௌண்ட் பெற்றிருக்காரு அப்படின்னும் மேலும் நிறைய கிஃப்ட் வந்து எக்ஸ்பென்சிவாகவே வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு பெண் அதற்கு தகுந்த ஆதாரங்களோட சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நிறைய பிரபலங்கள் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக முக்கியமாக பிக் பாஸில் இருந்தவங்க மட்டுமே ஒரு சில கருத்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஜாடா மாடையா நேற்று அசீம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ தனலட்சுமி அவர்களுமே விக்ரமன் செஞ்ச செயலை பற்றி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அதுவும் இன்டைரக்டாக போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு போஸ்ட்டுக்கு கீழே என்ன கேப்ஷனாக போட்டிருந்தாங்க அப்படின்னா, கலப்படமான நல்லவனாக இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனாக இருந்துட்டு போயிடலாம், இட்ஸ் ஜஸ்ட் அ போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தோன்னே தெரியுது இது விக்ரமனுக்கு அகைன்ஸ்டான ஒரு போஸ்ட் தான் அப்படின்னு. ஸ்டார்டிங்லேருந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஆகலை, அதுலேயும் இவங்க அசீம் கூட க்ளோஸ் அப்படிங்கிறதுனால சுத்தமாகவே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை அவங்க இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த ஒரு போஸ்ட் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வேரில் போய்கிட்டு இருக்கு. கிருபா முனுசாமி அவர்களோட மேட்டரை பற்றி விக்ரமன் அவர்கள் ஓப்பன் அப் பண்ணாமே இருந்தார். ரீசெண்டாக அதற்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவரு ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல் இந்த கதையிலையுமே இன்னொரு பக்கம் இருக்குது, அதை யாருமே கேட்கலை. இதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அது ஒரே ஒருத்தர் தான், அது நான் மட்டும்தான். கிருபா முனுசாமி அவர்கள்ட்டேருந்து நான் பணம் வாங்கலை அப்படின்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. நான் பணம் வாங்கியிருந்தேன், ஆனால் நான் அவங்கள்ட்ட சொன்னது போலவே பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட பேமெண்ட் 12 லட்சத்தை அவங்கக்கிட்ட நான் அப்படியே கொடுத்துட்டேன். அதுக்கான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது, அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அவர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னப்பா இவர் தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு, அவர் சைடு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. இதற்கு கிருபா முனுசாமி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிருபா முனுசாமி அவர்கள் இவருக்கு சட்டா, ஃபேண்ட்டு, வாட்சு, ஷூ, இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு, இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவில் கார் அப்படின்னு ஏகப்பட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 12 லட்சம் அப்படிங்கிறது இதுக்கு தகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் தாண்டி பணம் போயிட்டு போகுது, அவர் என்ன மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பெண்களை லவ் பண்ணி ஏமாத்தி உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.